ஹாய் ஹலோ நண்பா, இன்னைக்கு வந்து குரூப் ஃபோர் டிஎன்பிசியோட குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது. எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யாரும் பயப்படாதீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கோம், இதில் வந்து ஆன்சர் கீ எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல அப்லோட் பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். மரபு பிழையை நீக்குங்க. முதல் கொஸ்டின் சில பேருக்கு வந்து மாறி மாறி இருக்கும், ஆனால் ஆன்சர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், கூரை வேந்தனர். ரெண்டாவது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து டிங்க, பொங்கல் ஓசை. இது வந்து எதிர்ச்சொல் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. அடுத்தது வந்து பிரித்து எழுதுக, இதுக்கு வந்து இதுதாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து இதுக்கு வந்து ஏங்க, சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து டி. நம்ம போற ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நீங்களும் வந்து கரெக்டாக எழுதினீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இது வேணும்னா உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செவன்த் ஒனுக்கு வந்து ஆன்சர் வந்து டிங்க, எயித்து ஒனுக்கு வந்து டி, நைன்த் ஒனுக்கு வந்து பி, டென்த் ஒனுக்கு வந்து சி, லெவன்த் ஒனுக்கு வந்து டி, டுவெல்த் ஒனுக்கு வந்து ஏ, தேர்டீன்த் ஒனுக்கு வந்து டி, ஃபோர்டீன்த் ஒனுக்கு வந்து சி, ஃபிஃப்டீன்த் ஒனுக்கு வந்து பி, சிக்ஸ்டீன்த் ஒனுக்கு வந்து சிங்க, செவன்டீன்த் ஒன்த்துக்கு வந்து ஏ, எயிட்டீன்த் ஒனுக்கு வந்து பி, நைன்டீன்த் ஒனுக்கு வந்து சி, டுவெண்ட்டீன்த் ஒன் வந்து ஏ, டுவெண்ட்டீன்த் ஒனுக்கு சி, டுவெண்ட்டி டூக்கு பி, டுவெண்ட்டி த்ரீக்கு பி, டுவெண்ட்டி ஃபோருக்கு சிங்க, டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஏ, டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து பி, டுவெண்ட்டி செவனுக்கு வந்து டி, டுவெண்ட்டி செவன்த்துக்கு வந்து டிங்க. இந்த இதில் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதில் வந்து ஒரு பார்ட்டான வீடியோ தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து அடுத்த பார்ட்டை போடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். டுவெண்ட்டி எயித்துக்கு வந்து சிங்க. இந்த கொஸ்டின் தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது, உங்களுக்கும் குழப்பமா இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டுவெண்ட்டி நைன்த்து வந்து பிங்க, தேர்ட்டீன்த் ஒன் வந்து பி, தேர்ட்டி ஒன் வந்து சி, தேர்ட்டி டூ வந்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி. ஆனால் இது வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, நீங்களும் வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஏ, தேர்ட்டி த்ரீ வந்து சி, தேர்ட்டி ஃபோர் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஒரே அம்சம் இருங்க, நான் கரெக்டாக மட்டும் அப்படியே செக் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் இருங்க, அப்படியே செக் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் கரெக்டு தாங்க, பி தாங்க இதோட ஆன்சர். தேர்ட்டி ஃபைவ் வந்து இதுக்கும் பி, தேர்ட்டி சிக்ஸ் வந்து டிங்க, தேர்ட்டி செவன் வந்து ஏ, தேர்ட்டி எயிட் வந்து பி, தேர்ட்டி நைன் வந்து டிங்க, ஃபார்ட்டி வந்து சி, ஃபார்ட்டி ஒன் வந்து டி, ஃபார்ட்டி டூ வந்து சிங்க. ஆனால் நான் வந்து ஏன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து டி தான். ஃபார்ட்டி த்ரீ வந்து ஏ, ஃபார்ட்டி ஃபோர் வந்து பிழையற்ற தொடரை கண்டறிய வந்து ஏங்க ஆன்சர். எங்களூரில் ஒரு ஒருவர் வாழ்ந்தார், ஏ சாரி சாரி, எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், அதாங்க ஆன்சர். ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பிங்க, இது வந்து இதோட ஆன்சர் வந்து நான் வந்து சி நினைச்சேன், ஆனால் நான் இது பண்ணது வந்து வேற மாதிரி இருந்தது. இது இவங்க கரெக்டான ஆன்சர், நானே தப்பாக தான் எழுதிட்டேன். ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி தான். நிறைய இந்த வாட்டி வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நிறைய மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து பிங்க. ஃபார்ட்டி செவன்த் வந்து சிலப்பதிகாரம். அதே மாதிரி இந்த சிலப்பதிகாரம் கொஸ்டின் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அடுத்த வாட்டி நீங்களா இந்த சிலப்பதிகாரம் கொஸ்டினை மட்டும் மறக்காம நீங்க பாருங்க. ஃபார்ட்டி எயித்து வந்து ஏங்க, ஃபார்ட்டி நைன் வந்து ஃபார்ட்டி நைனும் ஏ தான், ஃபிஃப்டி வந்து திருப்பி மேட்ச் த ஃபாலோவிங் தாங்க, டி தான் ஆன்சர். இது வந்து ஃபிஃப்டீன்த் ஒன் வந்து டிங்க, ஃபிஃப்டி ஒன் வந்து சி, ஃபிஃப்டி டூ வந்து ஏ, ஃபிஃப்டி த்ரீ வந்து பி, ஃபிஃப்டி ஃபோர் வந்து பி, ஃபிஃப்டி ஃபைவ் வந்து டிங்க, ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பி, ஃபிஃப்டி செவன் வந்து டி, ஃபிஃப்டி எயிட் வந்து ஏ, ஃபிஃப்டி நைன் வந்து சி கிடையாது, இதுக்கு வந்து டி தான் ஆன்சர். நானே வந்து இந்த கொஸ்டின் மட்டும் சர்ச் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான்.
இதோட ஆன்சர் வந்து ஏ, இதோட ஆன்சர் வந்து சி. இதோட ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் சரியா தெரியல, ஒரே ஆன்சருங்க. இதோட ஆன்சர் வந்து சி தாங்க கரெக்ட் ஆன்சர். 63 வந்து இதோட ஆன்சர் வந்து பி, 64 வந்து பி, 65 வந்து பி தான், 66 வந்து சரியா தெரியலங்க. நான் வந்து நிறைய இதில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 67 வந்து பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று வந்து கோயில் பாட்டு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 69th வந்து சி, 69 வந்து ஏங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் மட்டும் இதில் வந்து கரெக்டான இது. இதில் 17th வந்து, அதுவும் 17 வந்து கண்டுபிடிக்க முடியுங்க. இதுவும் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 71 வந்து டிங்க. 72 வந்து இது ஒரு மேட்சில் ஃபாலோயிங் மாதிரி தான், பி. 73 வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து ஒரு உணர்ச்சி விசம் பணமான இதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நாடகம் தான் நிறைய பேர் வந்து நினைச்சு போட்டிருப்பீங்க, ஆனா இது தப்புங்க. இதுக்கு வந்து கவிதை. ஏன்னா நானுமே இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் நினைச்சு எழுதிட்டேன், ஆனா இதோட ஆன்சர் வந்து சி தான். 74 வந்தோட ஆன்சர் வந்து டி, 75 வந்து பிங்க. இதான் நமக்கு வந்து அடுத்த மீதி 25 அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸோட ஆன்சர்லாம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு சீக்கிரமா உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதோட ஆன்சர்லாம் போட்டுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனாங்கன்னா மறக்காம அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்றேங்க. தேங்க்யூ, பாய் பாய்.